இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், நேரை கேட்க செய்யுங்கள். ஊழியத்தில் பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வெளியீடுகள் பத்திரிகை தேவையானாலும், பாடல் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். யூடியூப்பில் ஜானியம் ஜெயராஜ் என்று சொல்லி நீங்கள் கிளிக் செய்வீர்களானால் அநேக செய்திகளை பாடல்களை நீங்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலன் பரிசுத்த பவுல் தீமோத்தேயு எழுதின ரெண்டாவது நிருபம் முதலாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை இருப்பதை பார்க்கிறோம். தெளிந்த புத்தி உள்ள ஆவி, என்னுடைய அனுபவம் என்ன, இன்றைக்கு அநேக சமயங்களிலே தெளிவற்ற நிலையில் இருக்கிறதுனால தான் வாழ்க்கையிலே காரணமில்லாத காயங்கள், காரணமில்லாத பெருமூச்சுகள், காரணமில்லாத இயக்கங்கள், இப்படிப்பட்ட அநேகரை பார்க்க முடிகிறது. உடல் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம். காரணம் அதிகமாக நாம் பார்க்கும்போது தெளிவற்ற ஒரு நிலைதான் அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது என்பதை வேதம் சொல்ல முடியும். ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக நமக்கு தெளிந்த புத்தி உள்ள ஆவியைத்தான் தந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அதனால தான் 2 தீமோத்தேயு 4:5 வசனத்தில் நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, நீயே உன்னை குழைப்பு கொள்ளாத, நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொள்ளாதீங்க, மன தெளிவாக இருங்க என்று சொல்லி அந்த வார்த்தை இருப்பதை நாம் அதில் பார்க்குறோம். ஏன் தெளிவாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும்? பேதுரு தந்தை முதலாம் நிருபம் 5:8 வசனத்தில் நாம் வாசிக்கும் போது தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராக பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று பகை தேடியிருக்கிறான். பிசாசு சுற்றி திரியுது, யாரை விழுங்கலாம், யாரை காயப்படுத்தலாம், யாரை கோபப்படுத்தலாம். அப்போ அவனுடைய வலைக்குள்ளே நாம் சிக்காமல் இருக்க வேண்டுமானால், கண்ணிக்குள்ளே நாம் அகப்படாமல் இருக்கணுமானால் தெளிந்த புத்தியாயிருங்க. அதுதான் அவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம். 1 பேதுரு 4:7 எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, அதனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து ஜோமன்ன ஜாக்கிரதையாக இருங்க. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, தெளிந்த சுபாவத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை நீங்களும் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த தெளிந்த புத்தியோடு கூட நடப்பது என்பது என்ன? வேதாந்தத்திலிருந்து சிலருடைய அனுபவத்தை நம்ம பார்க்கும்போது நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அது ஏதுவாகும். ஆதியாகமம் 22:8 வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். ஈசாக்கு பலி செலுத்தின்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஈசாக்கை கூட்டிக் கொண்டு விறகு நெருப்பெல்லாம் எடுத்துக்கொண்டு ஆபிரகாம் போய் கொண்டிருக்கிறான். அப்படி போய்கொண்டு இருக்கும்போது ஈசாக்கு ஒரு கேள்வி கேட்குறான், இதோ நெருப்பும் கட்டே இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்குறான். அப்படி கேட்கும்போது ஆபிரகாம் சொல்லுகிற பதிலை கவனிங்க, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்னான். தேவனுக்கு தானே பலி செலுத்த போகிறோம், அவர் தானே பலி செலுத்த சொல்லியிருக்கிறாரு, அதனால் பலி செலுத்த வேண்டிய ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்கிடுவார். முடிவை பாருங்க, ஒரு ஆட்டுக்கடாவை அவர் பார்த்து கொண்டார் அல்லவா? அப்போ தேவன் என்ன எதிர்பார்க்கிறார், மன தெளிவுள்ளவனாயிருக்கு என்று சொல்லி தெளிந்த ஆவியை கொடுத்துருக்கிறாருங்கிற அனுபவம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாத, சந்திக்க முடியாத பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்பொழுது நான் என்ன செய்ய என்ன செய்யன்னு சொல்லி அப்படி புலமாதபடி தேவன் பார்த்து கொள்வார் என்று சொல்லி ஆண்டவுடைய கருத்தில் நீங்கள் ஒப்புவிச்சிட்டிங்கன்னா, கர்த்தருடைய கருத்தில் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் பார்த்து கொள்வார். அதான் வாசிக்கிறோம், தேவன் தமக்கு தகனவலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று சொல்லி சொன்னால், அதே மாதிரி தகனவலி செலுத்த வேண்டிய ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக்கிட்டாரு. அதுதான் இந்த தெளிந்த அனுபவம். இன்றைக்கி ஆண்டவர் நம்மிடத்துல அதை எதிர்பார்க்கிறார். யார் தாங்களே சுமந்து கொள்கிறாங்களோ, தேவனுடைய கருத்தில் ஒப்புக்காதபடி செயல்படுறாங்களோ,
அவங்க காயமடைந்து வேதனடைந்து சில சமயங்களில் ஆண்டுடைய வார்த்தைக்கும் வசனத்துக்கும் தூரமாக கூட விலகி போகிற மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் எவ்விதமாக இருக்கீங்க அதான் நம்ம பார்க்குறோம். அன்னுடைய வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு போகிறான். 21:3 கர்த்தர் சொன்னபடி அந்த குறித்த இடத்துக்கு அவன் புறப்பட்டு போனான் என்று சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த அனுபவங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தெளிந்த புத்தியுள்ள அனுபவம் வரும்போது நம்ம சுமக்கணும், நான் தான் சுமக்கிறேன், நான் தான் சுமக்கிறேன், நான் தான் இந்த எண்ணமே வராது. கர்த்தர் பார்த்து கொள்வார், அவருடைய கையில் ஒப்படைச்சாச்சு, அதனால் அவர் முடிச்சு காலத்தின் ஜெயமாக்கி தருவாருங்கிற அந்த சிந்தை வரும்பொழுது அமைதலான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும். அதுதான் அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ரோமர் 4:19 ஆபிராம் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:8 தான் போக முடியும் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எப்படி போனான்? அவர் போக சொல்லியிருக்கிறாரு, போய்கிட்டே இருப்போம், நில்னு சொல்கிறதுன்னு நில்லாம். என்ன அருமையான வார்த்தை, அதுதான் நம்ம இதில் வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் எவ்விதமாக இருக்கிறீங்க என்பதை யோசித்து பாருங்கள். இனி இரண்டாவது, நாம் தெளிந்த புத்தியோடு விட நடந்து கொள்கிறோமாங்கிறது எப்படி தெரியும்? எலிசாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2:3 நம்ம வாசிக்கிறோம். இங்கே என்ன சம்பவம் நடக்கிறது? எலியா சுழல்காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற சூழ்நிலையை நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போது எலியாவும் எலிசாவும் புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. இதை தூரத்திலிருந்து தீர்க்கதரிசிகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பார்த்து கொண்டிருக்க தீர்க்கதரிசிகள் எலிசாட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. 3 வசனத்தில் பெத்தேலிலிருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்க, எனக்கு தெரியும், சும்மா இருங்க, சம்மந்தம் இல்லாத உங்களுக்கே தெரிஞ்சிருக்குதா, எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியும். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள், நிதானமான ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும், சும்மா இருங்க. அவனுக்கு பதட்டப்படலை, ஐயோ நான் என்ன செய்ய முடியும், ஏமான் பேட்டா நான் எப்படி பிழைக்க முடியும், நான் என்ன செய்ய முடியும், பதட்டப்படலை. அவன் தெளிவாக இருக்கிறான், எனக்கு தெரியும், சும்மா இருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமம் நடக்க போகுது, ஏதோ ஒரு காரியத்தை சந்திக்க போகிறீங்க, ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட போகுது, அதை குறித்த ஒரு காரியம் வெளியாகுது, எத்தனை பேர் தைரியமாக இருக்குமேனு யோசித்து பாருங்கள். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், காரியத்தை அவர் பார்த்துக்கிடுவார், ஜெயமாக நடக்கும் என்று சொல்லி அந்த தைரியம் அந்த திடம் நமக்குள்ளே இருக்குதா? இருந்துச்சுதுன்னா நம்ம தெளிவாக இருக்கிறோம்னு அர்த்தம். அதில் பதற்றம் வருது, அதில் பரிதாபம் வருது, அதில் முறுமுறுப்பு வருது அப்படின்னு சொன்னால் தெளிவில்லாத நிலைமையில் இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்லி அவன் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் அதில் வாசிக்கிறோம். அதில் வாசிக்கும்போது கூட முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா எலிசாவோடு கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசா கூட போனானா? எலியா சீனியர், எலிசா ஜூனியர், எலிசா தான் எலியா கூட போகணும். ஆனால் இப்படி போட்டிருக்குது, எலியா எலிசாவோடு கூட போனால் என்ன ஒரு ஆவிக்கிற அனுபவம்னு சொன்னால், அவ்வளவாய் ரெண்டு பேரும் இசைந்த சிந்தையோடு, இசைந்த ஆவியோடு, ஆவின் ஒரு ஐக்கியத்தோடு அவங்க இருக்கிறாங்க என்பது அர்த்தம். இன்றைக்கி பெரியவர் சின்னவர்கிறதுல எவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிட்ருக்குறோம், நிர்வாகங்களில் எவ்வளோ குழப்பமான காரியத்தை நம்ம சந்திச்சிட்ருக்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா, ஐக்கிய குறைவு, அவர்களுக்குள்ளே இருந்த ஒருமன குறைவுனால தான் இப்படிப்பட்ட காரியங்கள். வீட்டுக்குள்ளே அதான் பிரச்சனை, அந்த ஒருமனம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த குழப்பத்துக்கு இடமே இல்லை. அதுதான் நம்ம வாசிக்கிறோம், அதான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் பார்க்குறோம். அப்போது எலியா ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டு வர்றாரு, நீங்கள் இரு, கர்த்தர் என்ன பெத்தேல் மட்டும் போகிறார், இல்லை நானும் விடுகிறதில்லை, அப்படியே பின்னலாம் போய்கிட்டே இருக்கிறான், அவனையே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்கிறான். கடைசியில் கர்த்தர் என்னை எடுத்துக்கொள்ள போகிறாரு, இவர் தான் தாண்டி வந்த உடனே உனக்கு என்ன வேணும் கேளு, உங்களுடைய ஆவின் வர எனக்கு ரெட்டிப்பாக வேணும். அரிதான காரியத்தை கேட்ட கர்த்தர் எடுத்துக்கொள்வோம், நீ பார்த்து என்ன கிடைக்கும், அதே போல் அவன் பார்க்குறான், அதே போல் கிடைக்குது. திரும்ப அவன் இவர் தானே தாண்டி வரும்போது அந்த எலியா மேலேருந்து விழுந்து சால்வி அடித்து யோர்தான பிறந்தவங்க வர்றதையும் நம்ம அதில் பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி நடக்குது? அதால் யோசிக்கிறோம், அந்த தெளிந்த அனுபவம் இருக்கிறதுனால எனக்கு தெரியும், சும்மா இருங்க. இந்த நிச்சயம் உறுதி யார் யார் வாழ்க்கையில் இருக்கிறோம், அங்கே பதற்றம் இருக்காது, அங்கே குமுறுதல் இருக்காது, அங்கே முறுமுறுப்பு பார்க்காது. நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீங்க யோசித்து பாருங்கள். இனி 3வது ஒரு காரியத்தை நான் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடைபடி புஸ்தகம் 27:7
25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாக நம்ம வாசிக்கிறோம். கப்பல் சேதத்தில் போய் கொண்டிருக்கிறாங்க, பவுல் அவனோடு கூட சேர்ந்து 276 பேர் போய் கொண்டிருக்கிறாங்க. யூரோக்கள் இதன் காற்றுக்குள்ளே சிக்கி கொண்டாங்க. அவங்களுடைய பிரயாணத்தினுடைய தன்மை நம்ம பார்க்கும்போது தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முழுசும் அத்து போச்சு. இனி அவ்வளோதான், இதான் கடைசி யாத்திரை போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் 18வது வசனம் 19வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, கப்பலை நிறுத்துவதற்காக, கண்ட்ரோல் பண்ணுவதற்காக, வெயிட்டை குறைப்பதற்காக அது சொல்லப்பட்டிருக்கிறது, சரக்குகளையும் தளவாட ஜாமான்களையும் எடுத்து எறிந்தோம், எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். சரக்கு முக்கியமான பொருள், தளவாட ஜாமான் அதை விட முக்கியமான பொருள். அதையும் தூக்கி போட்டாங்களாம் தண்ணியில். காரணம், கப்பலை லகுவாக்கணும், லகுவாக்கணும் தான் நம்ம கரை சேர முடியும். 31வது அதிகாரத்தில் அவங்க திருப்தியாக சாப்பிட்ட பிறகு மிச்சம் இருந்த கோதுமையை கூட, சாப்பிட்றதுக்கு வச்சிருந்த கோதுமை கூட தூக்கி போட்டாங்க. காரணம், கப்பலை லகுவாக்கணும், கரையை போகணும்னு சொல்லி. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்துட்டுருக்கிறதுக்கு ஊடையில் 23:4 நம்ம வாசிக்கிறோம், அந்த ராத்திரியில் தூதனானவன் வந்து பவுலிடத்திலே சொல்கிறாரு, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார். தூதன் வந்து சொல்கிறான். அப்படி தூதன் சொன்ன உடனே தான் இப்போது பவுல் சொல்கிறாரு 27வது அதிகாரம் 25வது வசனத்தில், மனுஷரே திடமனதாக இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று நான் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன். பார்த்தீங்களா, அதான் அந்த தெளிவுங்கிறது. இந்த வார்த்தை கேட்குற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன, ஆண்டவர் கொடுத்துற வாக்குத்தத்தம் என்ன, அந்த வார்த்தை அந்த வாக்குத்தத்தை நீங்கள் பிடித்திருக்கிறது உண்மையானால், அதை நீங்கள் பின்தொடர்வது உண்மையானால், அதுக்கு கீழ்ப்படி நீங்கள் நடப்பது உண்மையானால், உங்களுக்குள்ள பயம் வராது, உங்களுக்குள்ள கலக்கம் வராது, என்ன செய்வது என்கிற திகைப்பு வரவே வராது. அதை தான் வாசிக்கிறோம், தூதனுடைய சத்தம் கேட்கிற வரை, தூதன் காரியங்களை வெளிப்படுத்துகிற வரை பவுலும் பயப்பட தான் செய்கிறார். அவருக்கும் பயமாக தான் இருக்குது, காற்றின் போக்கில் போய்கிட்டு இருக்கிறோமே, இது எங்கே போய் முடிய போகிறது தெரியலையே என்று சொல்லி பயந்தான் போகிறாங்க. ஆனால் தூதனுடைய சத்தம் கேட்ட பிறகு அவன் சொல்கிறான், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும், கப்பல் சேதம் தான் உண்டாகும் ஒழிய பிராணசேதம் வராது. அதே போல் அந்த அதிகாரத்தின் கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள் என்று சொல்லி நம்ம இதில் வாசிக்கிறோம். ஒருவருக்கும் சேதம் வரல, எல்லாரும் தப்பி கரை சேர்ந்துட்டாங்க. அவன் கடைசியில் சொல்கிறான், 34:5 இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 14 நாளாக நம்ம சாப்பிடாமல் பட்டினியாக இருக்கிறோம், தேவனை ஸ்தோத்திரம் சாப்பிடுவோம், அப்போ தான் நமக்கு கடல்லேருந்து தப்பி போகிறதுக்கு நமக்கு பலன் உண்டாகும் என்று சொல்லி அவன் செய்ததையும் வாசிக்கிறான். 35 எல்லாருக்கும் முன்பாக தேவனை ஸ்தோத்தரித்து அதை பிட்டு புசிக்க தொடங்கினான். பார்த்தீங்களா, அந்த வார்த்தை கிடைச்ச உடனே ஒரு பலன் உண்டாகிறதையும் காரியம் ஜெயம் உண்டாகிறதையும் பார்க்குறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, நாம் இவ்விதமாக இருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 138வது சங்கீதம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சங்கீதக்காரன் தாவீது தன் வாழ்க்கையில் சொல்லும்பொழுது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நிகழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஒருவர் அநேக நம்ம சொல்லுவோம், வீடுகளையும் எழுதி போட்டிருப்போம், அந்த வசனெல்லாம் வாங்கி மாட்டியிருப்போம், கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார்னு சொல்லி. ஆனால் ஒரு பிரச்சனை போராட்டத்தை சந்திக்கும் போது, ஒரு பலவீனத்தை சந்திக்கும் போது, எத்தனை பேர் நம்மளை தைரியமாக நிற்கிறோம், திடமாக நிற்கிறோம், எது எத்தனை பேர் அதில் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆண்டவர் நமக்கு தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் உங்களுக்கு தைரியம் இருக்கும். அந்த 138வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். பார்த்தீங்களா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் என்று சொல்கிறான். 118:6 வாசிக்கிறோம், கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்த பட்சத்தில் இருக்கிறேன், உள்ளங்களை வரைஞ்சி வச்சுருக்கிறாரு, நான் ஏன் மனுஷனுக்கு பயப்படணும், பயப்பட வேண்டியதில்லை என்று சொல்லி அவ்வளோ தைரியமாக சொல்வதை பார்க்கிறோம். அதே தான் 94வது சங்கீதம் 18வது வசனத்திலையும், என் கால்கள் சறுக்குறது என்று சொல்லும்போது உமது கிருபை என்னை தாங்குகிறது, அதே கிருபை உங்களையும் தாங்க போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பயமுள்ள ஆவி ஒன்று கொடுக்கல, பலம் அன்பு தெளிந்த புத்தியுள்ள ஆவி. அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி கொடு இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான நன்மையில் இருக்கும், பதத்தம் இருக்காது. நீங்கள் எவ்விதமாக இருக்கீங்க, உங்களுக்குள்ள இருப்பது அந்த தெளிந்த புத்தியுள்ள ஆவி தானா, இல்லை பதற்றத்தோடு இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்கள்,
ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். நான் ஜெபிப்போமா? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்லபடியாகவே நின்று துதிக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆமந்தும் ஆமீனும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு விசை கூட தங்களை நம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து நன்மை சுதந்திரிக்க உதேசம். அச்சர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292.